ओम श्री सायराम यूट्यूब நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷான் டிவைன் பிளஸ் இன்னொரு சேனல் வந்து அழகும் ஆன்மீகமும் அதாவது ஆன்மீக ரகசிய தகவல் வச்சிருந்தேன் நிறைய பேர் அழகு குறிப்பு கேட்டதனால அழகும் ஆன்மீகமும் மாத்திருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்க எல்லாருக்குமே டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான ஃப்ரீ டிப்ஸும் இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும் ஆன்மீக பொருட்களா இருக்கட்டும் हेरबल प्राक्टा एल कल नया वेक मैडम उ स्किन नल्को स्किन मेटन अब केटा ना अदा इतना वीडियो पड़े नानून ऐसे स्किन मेटन वो ना लांग पैकटर इन प्राक्ट पी अल ना पड़े ऐसा रेगुलर कस्टमरस नया इन वो तिरपी वह अदकटर आक्चल वो नम्बर स्किन्नुक्कु वो ना वो इतना मुड़क एपड़ेल विटमिन मिनरल वेणुमो अदमारी स्किन्नुक्कु वेणुम अदावदु सिल पेर सोल्वांगा वयसा एडुत्तीनुमे एन्ना पण्णुम वयसाना कूड नम्ब ओरळवुक्कु वंदु अदावदु उंगलुक्कु वंदु 50 वयसुना और 30 वयसु स्किन्नु डेफिनेटा मेंटेन पण्ण मुडियुम इदु वंदु नानु சின்ன பசங்களுக்கு மட்டும் அதாவது 20 25 வயசுல மட்டும் ஸ்கின் நல்லா இருக்கு கையெல்லாம் பாத்தீங்கன்னா வழுவழுன்னு இருக்கும் அந்த பசங்களுக்கு நமக்கு மட்டும் ஏன் மாறிட்டே வருது ஏன் அந்த ஸ்கின் சுருங்குறது அப்படினு சொல்லி நிறைய வந்து நான் வந்து அந்த இதெல்லாம் பார்த்து 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 தான் என்னோட பாடி பாலிஷ் ஆயில் பாடி வே பாலிஷ் பவுடர் எல்லாமே நான் வந்து கண்டுபிடிச்சு பண்ணினது இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு பேக் ஒரு கிரீம் குங்குமப்பூ கிரீம் சோப் இது வந்து நான் தயார் பண்ணிருக்கேன் இது பிம்பிள்ஸா இருக்கட்டும் போகும் கரும கருமையா இருக்கட்டும் அதுக்கு போகும் ஏன்னா யார் கன்சல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் நார்மலா வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஸ்கின்ன மெயின்டெய்ன் பண்ணனும் ஒரு ஒயிட்டா இருக்கணும் ஸ்கின் பேட்ச் எல்லாம் இருக்க கூடாது ஒரு மாசு மறுவு இல்லாம இருக்கணும் அப்படினு சில பேர் நினைப்போம் சில பேர் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருப்பாங்க அப்படி குங்குமம் வெச்ச உடனே பார்த்தா மூஞ்சி அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அந்த மாதிரியா ஸ்கின் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணுங்கனாக்க மார்னிங் வந்து நான் இதல பாருங்க இந்த மூணு சோப்புமே வந்து இது வந்து ஸ்ட்ராபெரி இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பேஸ் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ஹெர்பல்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா ஸ்ட்ராபெரியில ஸ்ட்ராபெரியோட இது வந்து தூக்கலா இருக்கும் இது ஆரஞ்சு இது வந்து லெமன் இப்போ இதுல வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இது வந்து விட்டமின் சி இருக்கு விட்டமின் சியை வந்து கொஞ்சம் தூக்கலா போட்டுறோம் இதுல எதுக்குன்னா ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் சி கம்பல்சரி தேவை உள்ளுக்கும் வேணும் வெளிக்கும் வேணும் நீங்க இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கறவங்க கேரட் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டு பாருங்க ஸ்கின்னோட இது வந்து மாறிண்டே வரும் ஏஜிங் ஆகாது ஸ்கின்னுக்கு இத சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க மத்தியானம் என்ன பண்ணுங்க நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுப்பேன் இந்த சோப்பாலயே நீங்க வாஷ் பண்ணுங்க फेस वाश् कुड़ चिन्नदा वेन्ना तेन पोट्टदु वो फेस वाश् पन्निट्टु एन्ना पन्नणुम्नाक्क इदु वंदु वैटनिंग पौडर अदा पैच करुम्पुल्ली इदु एल्लात्तैयुम् एडुक्कर पौडर इदु इंद वैटनिंग पौडर एन्ना पन्नणुम्नाक्क नम्मलोड स्किन्निल इरुक्कर इदोल इदु एडुत्तु ओरु कॉल स्पून एडुत्तुकोंग पारुंग कॉल स्पून दा कॉल स्पून एडुत्तु एन्ना पन्नुंगनाक्क नींग वंदु स्किन्ना वंदु नल्ला தொடச்சிட்டு கால் ஸ்பூன் எடுத்து பாலிலியோ வெள்ளரிக்காய் சாறுலியோ ஆரஞ்சு சாறுலியோ ஊற வைங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஊற வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் கொஞ்ச நேரம் தான் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியோ இல்லை வேறு எதாவது கலந்து இப்படி அப்வார்டு டைரக்ஷனில் ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டு வேலையெல்லாம் பாருங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருப்பி ஃபேஸை வந்து அதாலே ஸ்க்ரப்பிங் பண்ண மாதிரி ஏன்னா இது வந்து குறை குறைன்னு இருக்கும் இது வந்து மாவு கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இது மாவு கிடையாது மாவுனாக்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கடலை மாவு பயிறு மாவுலாம் கிடையாது இல்லை மஞ்சள் கூட கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணலாம் இது என்ன பண்ணுங்கனாக்க நல்லா தடவிட்டு கொண்டாருங்க வச்சு ஸ்க்ரப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க நைட் என்ன பண்ணுங்கனாக்க நான் வந்து ஒரு குங்குமப்பூ பூ க்ரீம் கொடுப்பேன் இது பாருங்கள் இது இது என்ன பண்ணுங்கனாக்க இது கொஞ்சமாக எடுத்து நைட்டு இந்த டாட் மாதிரி வைங்க எல்லா இடத்துலையும் வெச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நைட் படுத்து தூங்கிடுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸ்கின் காலம்பரை பார்த்தீங்கன்னா மூஞ்சி அப்படியே வந்து பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கே உங்கள் மூஞ்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கும் நடுவில் நடுராத்திரி கூட எழுந்து மூஞ்சியை பார்ப்பீங்க அப்படி இருக்கும் அவ்வளோ நல்ல மனமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மூஞ்சி காலம்பரை அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்புறம் திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் திருப்பி சாயந்தரம் இந்த இதே பேக்கு போடுங்க கொஞ்ச நாள் அந்த கருமையெல்லாம் போனவுடனே நீங்கள் பேக்கை வந்து வாரம் ஒரு தடவை போட்டால் போதும் பட் க்ரீமும் சோப்பும் ரெகுலர் மெயின்டெனன்ஸில் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸு ஆக்சுவலாக இந்த சோப்பு வந்து 300 ருபீஸு
இந்த பேக் வந்து உங்களுக்கு 125 grams வந்து 1000 rupees, க்ரீம் 1000 rupees, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 500 rupees, அது இவ்வளோ தான் இருக்கும். அதில் வெண்ணெய் தேன்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், கிளென்ஸ் பண்ணிவிடும். டஸ்ட்டை எடுத்துகிட்டு இதை போடுறதுக்கு வந்து அது யூஸாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை, 2 months 3 months மேலே வரும். நல்லா ஸ்கின் மெயின்டைன் ஆகும். ரொம்ப டேமேஜ் ஆன ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து ரெகுலராக போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் டேமேஜ் கிளியர் ஆனவொடனே நீங்கள் வந்து வாரம் ஒரு தடவை வந்து இந்த பேக் எல்லாம் போட்டால் போதும். சோப்பு மட்டும் கம்பல்சரி, நல்ல சோப்பு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சோப்பில் கூட விட்டமின்லாம் இருக்கணும், இருந்தால் தான் நமக்கு அந்த சோப்பு வந்து ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். இங்கே எல்லாம் ஷைனிங் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். நான் வந்து கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்குறேன்னு சொல்லலை. கருப்பாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஈவன் டோனாக இருக்கணும். கோதுமை கலரில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல கருப்பு, ஒரு இடத்துல ப்ரௌன், இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த வயசுக்காரங்களும் என்னோடய ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம், குழந்தைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணவொன்னே தான் யூஸ் பண்ணணும், 80 வயசில் யூஸ் பண்ணக்கூடாது, 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அழகுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டு. தலைமுடி ஃபேஸ் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. இது ரெண்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா பாடி ஸ்கின்னு அதுக்கெல்லாம் கூட நம்ம போகலாம். இது ரெண்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்கின்னு. ரெண்டாவது வந்து இந்த இது இருக்காது, ட்ரைனஸ் இருக்காது, வழுவழுன்னு இருக்கும் ஃபேஸு கூட. நல்லா பளிச்சுன்னு ஃபேஸ் வச்சுக்கோங்க, நல்லா அழகாக இருங்க. யார் வேணாலும் ஆம்பளை பொம்பளை யார் வேணாலும் போடலாம். ஏன்னா இதில் நான் மஞ்சள்லாம் கலக்கிறது கிடையாது, யார் வேணாலும் போடலாம். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9248068899, இன்னொரு நம்பர் 9542878789. கேரட் ஆரஞ்சு ஜூஸை ரெகுலராக குடிங்க. நன்றி, வணக்கம்.